श्रीमान्मेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तामिं सुधाहृदि <coughs> भारद्वाजकुलाब्धिशीतकिरण श्री श्रीनिवासाद्गुरोः लब्धश्रीधरचक्रलाञ्चनविधिं रङ्गेन्द्रयोगीश्वरें विन्यस्तात्मफरं तदीयकरुणा सम्प्राप्तसज्ञानकम् <coughs> वन्दे शान्तिदमादियुक्तमनघं श्रीमाधवर्यं गुरुं श्रीकृष्णब्रह्मतन्त्रोत्तमगुरुकरुणावाप्तचक्राङ्कभाष्यं वैराग्याचारवार्धौ वरदपदमुखे लक्ष्मणी न्यस्तभारं श्रीवागीशात्ततुर्यं षटरिप्रियतिराट्वेदचूडार्यमूर्तिं नूतनं श्रीरङ्गनाथं नवकरिमथनं ब्रह्मतन्त्रं श्रयामः श्रीतुर्गवदनपादुसन्ततपरिचरणमात्रपरमार्थहां जयतु श्रीमान् अभिनवरङ्गेन्द्रब्रह्मतन्त्रपरकालहां पर्याय भाष्यकाराय प्रणतार्तिं विधोऽन्वते ब्रह्मतन्त्रस्वतन्त्राय द्वितीयब्रह्मणे नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः तस्मै रामानुचार्याय नमः परमयोगिनी यः श्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीषमति यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तं स्तोत्ररत्नति नापत्या श्लोकत्वयाख्यानं प्रस्तुतम् भवन्तमेवानुचरन्निरन्तरं प्रशान्तनिःशेषमनोरथान्तरहाम् न्तिकनित्यकिङ्कर प्रहर्षयिष्यामि सनाथजीवितः श्लोकतवासिकिने भवन्तमेवानुचरन्निरन्तरं प्रशान्तनिःशेषमनोरथान्तरहां कदाहमैकान्तिकनित्यकिङ्करहां प्रहर्षयिष्यामि सनाथजीवितः இதுவரையில் பகவானுடைய குணங்களை ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் சாதி வந்தார் பதினா பதினாலு ஸ்லோகங்களாக பகவானுடைய குணகானமானது செய்யப்பட்டது தித்தியாந்த விபத் தித்தியாந்தமான பதங்கள் வந்தன அப்படிப்பட்ட பவந்தம் என்று இந்த ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கப் போகிறார் இதை தான் நாம் முதலேந்தே முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்திலேருந்து சொல்லிகிட்டு வரோம் விராஜமானோஜ்வல பீத்தவாசசம் என்று ஆரம்பித்தது அந்த பகவத் சரணாரவிந்தத்தை தியானம் பண்ண உடனே கதாஹ கதாபுன சங்கர் அந்த ஸ்லோகம் முப்பத்தி ஓராவது ஸ்லோகம் முடிச்சுண்டு முப்பத்திரெண்டாவது ஸ்லோகத்தில் ஆரம்பித்த குணகானமானது பதினான்கு ஸ்லோகங்களாக பிரவருத்தமாகி இப்பொழுது அந்த ஸ்லோகத் அந்த குணங்களை குணங்களையெல்லாம் முடிக்கும் விதமாக அப்படிப்பட்ட பவந்தம் என்று ஆரம்பித்து மேலே கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறார் கிங்கரனாக இருந்து கொண்டு எப்பொழுது நான் சந்தோஷத்தை அடைவேன் என்று இந்த ஸ்லோகத்தில் அதே கதா பின்ன வந்து கதாபுன சங்கர சாங்க கல்பக என்று முப்பத்தி ஓராவது ஸ்லோகத்தில் ஆரம்பித்த கிரமத்தையும் இந்த நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் மறுபடியும் தொடர்கிறார் அதுலேருந்து தெரிகிறது இவ்வளவு ஸ்லோகங்கள் பதினான்கு ஸ்லோகங்கள் கழித்தும் கூட அதே கதா கதா என்று இருக்கும் நிலையை மறுபடியும் தொடர்கிறார் இந்த ஸ்லோகத்தில் அது ஒரு ஆச்சரியம் ஒரு கம்ப்ளீட் கான்செப்ட் மனசில் வந்தால் தான் ஒரு ஸ்தோத்திரம் எழுதணும் இவருடைய சுவாமியினுடைய ஆளவந்தாருடைய மனசில் பெருமாளை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணுன்றதுக்காக கம்ப்ளீட் பிளானிங் இருக்குது அதனால் அங்கே கதான்னு ஆரம்பித்தவர் இப்பொழுதும் இந்த கதானே இந்த ஸ்லோகத்திலையும் சாதிக்கிறார் மறு நடுவில் இருந்த ஸ்லோகங்கள்லாம் அப் பகவானுடைய குணங்கள் நித்தியாந்தமான பதங்கள் அதனுடைய முடிவு தான் இந்த பவந்தம் என்கிற சப்தம் அப்படிப்பட்ட உண்மை என்று எப்படிப்பட்ட உண்மை என்றால் பிராபியமான உண்மை ஏவம் அதுக்கு பிராபியமான உண்மை அர்த்தம் சாதாரணமான அர்த்தத்தை பார்த்துட்டு அப்புறம் பாஷ்யத்துக்கு போறதுன்னு ஒரு வழக்கம் இருக்கிறதுனால பவந்தமேவ அனுச்சரன் நிரந்தரம் உண்மையே பின்தொடருபவனாக எப்பொழுதும் இருந்து கொண்டு அனுச்சரன் நிரந்தரம் என்ற சப்தங்கள் அனுசரண் அப்படின்ற சப்தமானது கர்மனா மனசா வாச்சா உம்முடைய அனுசரணம் ரொம்ப முக்கியம் உண்மையே பின்தொடருதல் முக்கியம் வேதத்தில் நீர் ஸ்ருதி ஸ்ருதி ஸ்ருதிஸ்மிருதி மமைவாக்யா என்று சொன்ன பகவ பகவதூத்தமான ஆக்ஞா கைங்கரியங்களையும் பவதிலேஷித்தமான பவத் அனுகூலமான அனுஜா கைங்கரியங்களையும் எப்பொழுதும் செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்றுதான் இந்த ஸ்லோகத்தில் பார்த்து பிரார்த்திக்கக்கூடிய விஷயம் முக்கியமான விஷயம் அதற்கு அந்த கைங்கரியம் பிராப்தமாக வேண்டுமென்றால் என்ன இருக்கணும்னால் நித்திய அனுஷ்டானங்கள் சரியாக இருந்தால்தான் கைங்கரியம் அது அது அனுயா கைங்கரியமாக இருக்கட்டும் அந்த அனுஜா கைங்கரியமானது சித்திக்கும் அனுக்ஞா கைங்கரியத்துக்கு பலன் சித்திக்கணும்னால் ஆக்யா கைங்கரியம் நம்ம முடிச்சிருக்கணும் அந்த ஆக்ஞா கைங்கரியம் அனு பிரார்த்திக்க போகிற அனுஜா கைங்கரியம் எல்லாம் மனசில் வச்சுண்டு பவந்தமேவ அனுச்சரன் நிரந்தரம் என்று சாதிக்கிறார் வெறுமை அனுச்சரன்ன அவரை பின்தொடர்தல் அப்படின்னு ஒண்டி அர்த்தம் இல்லை அவருடைய ஆஜைகளையும் பின்தொடர்தல் அப்படி வச்சுக்கணும் பவந்தமேவ அனுச்சரன் நிரந்தரம் நிரந்தரம்ன்றதுனாலே இடைவிடாது என்று அர்த்தம் நிரந்தரம் அந்தரம்னா இடைவெளி நிரந்தரமாக இடை இடைவிடாதுன்னு அர்த்தம் நிரந்தரம்னா ஏதோ பர்மனெண்ட்டுன்னு ஒரு அர்த்தம் சொல்லுவா அது அந்த அர்த்தம் கிடச்சதுக்கு காரணம் கூட இடைவெளி இல்லாதல் இல்லாமல் என்ற அர்த்தத்தினுடைய வியங்கியார்த்தமாகத்தான் பர்மனெண்ட்ன்ற அர்த்தத்தை நம்ம ஆதனிகமான ஒரு பாஷையில் நிரந்தரம்ன்ற சப்தத்துக்கு சொல்லிகிட்டு இருக்கோம் பவந்தமேவ அனுசரன் நிரந்தரம் இடைவிடாது உண்மையே அனுசரித்து கொண்டு பிரசாந்த நிசேஷ மனோரதாந்தரகா உம்முடைய கைங்கரியத்தை தவிர ஆக்ஞா கைங்கரியங்களைத் தவிர மற்ற ஒரு மனோரதங்களில் ஆசை இல்லாமல் அவைகளெல்லாம் அடங்க பெற்றவனாக பிரசாந்த பிரசாந்தமடைந்த சாந்தமடைந்த விசேஷ மனோரதாந்தரகா எல்லா ஆசைகளும் பிரசாந்தமுடைய பிரசாந்தமானவைகள் அதாவது ஆசை இருந்தாதானே கஷ்டம் ஆசைகள் எல்லாம் அடங்கிடுத்துன்னு வச்சுக்கோங்கோ அப்போ என்னடானா கைங்கரியத்தில் மட்டும்தான் பிரவருத்தி ஏற்படும் என்பதனால் பிரசாந்த நிசேஷ மனோரதாந்தரகா சன் அஹம் அஹம் பின்னாடி வரப்போகிற அஹம்ல సన్న శబ్ద సేతుకునూ ప్రశాంత నిశ్శేషమనోరథాంతరహా సన్ భవంతమేవ సదా అనుచరన్ ఇంకే శత్రుప్రత్యాంతమదమే ఇకి అనుచరన్ అంగేయం శుప్రతాంతమదం వచ్చిన సన్న శబ్ద నమ్మ సేతు ప్రశాంత నిశ్శేషమనోరథాంతరహా సన్న అహం ఏకాంతిక నిత్య కింకరహా సన్న ఏకాంతిక నిత్య కింకర ఉమ్ముడ కైంకర్యం తవర వేరే ఎదుమే வேண்டாம் என்று இருந்து கொண்டு ஏகாந்திக நித்தியகிங்கரகா பரமைகாந்தியாகவும் உம்மனைத் தவிர மற்றவர்களுக்கு கைங்கரியம் செய்யாத ஏகாந்திக நித்தியகிங்கரனாகவும் சனாத ஜீவிதா நாதனுடன் ஜீவிதத்தை உடையவனாகவும் நீர்தான் நாதன் அடியன் தாசன் என்கிற சனாத ஜீவிதனாக இருந்து கொண்டு கதா பிரகர்ஷஈஷியாமி உம்மை நான் எப்பொழுது சந்தோஷப்படுத்தப் போகிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலும் கதா என்று அந்த முப்பத்தி ஓராவது ஸ்லோகத்தில் சொன்ன கதாவை இங்கேயும் அனுச அனுசந்தானம் பண்ணுறார் அடுத்த ஸ்லோகம் வஸ்துதாக கணக்கு அடுத்த ஸ்லோகம் இதுதான் நடுவில் மொத்தம் வந்ததெல்லாம் பவந்தம்க்கு விசேஷணம் தானே அதனால் அடுத்த கண்டினியூட்டி அந்த கதாகம் உங்களுடைய திருவடியை நான் எப்பொழுது சிரசா தாரயிஷ்யாமி என்று பிரார்த்தித்தவர் எப்பொழுது உமக்கு கைங்கரியம் செய்ய போகிறேன் என்று தொடர்கிறார் அதே விஷயத்தை பகவானை தொடர்வது மட்டுமில்லை கதா என்கிற சப்தத்திலும் கதா என்கிற சப்தத்தையும் அந்த பாவத்தையும் தொடர்கிறார் பகந்தமே வாசரன் நிரந்தரம் பிரசாந்தனமனோர்தரம் கதமைங்கரம் பிரயிஷாமி சநாசீவிதா தற்பொழுது பாஷ்யத்தை பார்க்கலாம் ஏம் பிராப்பம் பகவந்தம் எதாவம் அனுசன்தாய தஜ்ஜனித்தரிஷப்பிரஷேன பரமபுருஷா காஷாபூத்தம் நருபதி கைங்கம் அபயத்தை படிப்பாபியமான பகவானை பரமப்பிராபியமாக முகோபிருப்பியனான முக்தர்களால் அனுபவிக்கப்பட வேண்டியவனான முக்தர்களால் அனுபவிக்கத்தகுந்த அந்த பிராபியனான பரமாத்மாவை யசாவஸ்திதம் அனுசந்தாய எப்படி பிரமாணங்கள் சொல்லுகின்றனவோ அப்படியே அனுசந்தானம் செய்து அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் எப்படி இருக்கிறார் என்பதை நன்கு அனுசந்தானம் பண்ணி அப்படியே அனுசந்தானம் பண்ணி மனசால் நினைத்து தியானம் பண்ணி தஜ்ஜனித ஹரிஷ பிரகரிஷேன அதனால் ஏற்பட்ட சந்தோஷத்தினுடைய மேன்மையால் மிகுதியால் ஹரிஷ ஹரிஷத்தினுடைய பிரகிருஷ்டத்தை ஆதிக்கம் சந்தோஷத்தினுடைய ஆதிக்கம் அது சரீரத்தில் அடங்காத ஒரு சந்தோஷம் தஜ்ஜனிதரிஷப்பிரஷேன பரமபுருஷார காஷ்டாபூத்தம் பரமபுருஷாரத்துக்கு பரமபுருஷார பரமபுருஷார்த்தத்துக்கு காஷ்டாபூத்தம் நான் பரம புருஷார்த்தம் என்னால் என்றால் என்ன புருஷார்த்தங்கள் நான்கு தர்மார்த்த காம மோட்சம் பரம புருஷார்த்தம் அதனுடைய காஷ்டா என்ன பரம ப பரமால் அடைஞ்சாச்சு மோக்ஷத்தில் அடைஞ்சாச்சுன்னா அதுவே முக்கியமாக அடைதலே நான் இல்லை கைங்கரியம் பண்ணுறது தான் அதனுடைய பரம காஷ்டாபூத் உத்கிருஷ்டமானது என்று அந்த பரம புருஷார்த்தத்திலையும் காஷ்டாபூதம் முடிவில் இருப்பது அந்தமிழ் பேரின்பத்து அடிமை என்றார் அந்த அந்தமிழ் பேரின்பம் என்னால் என்னன்னா அடிமைதான் அடிமை செய்தல் பகவானுக்கு கைங்கரியம் செய்தல் அந்த தொண்டு பூண்டு என்றார் அந்த தொண்டு பரம புருஷார்த்த காஷ்டாபூதம் அது எது என்றால் நிருபாதிக்க கைங்கரியம் நிருபாதிக்க கைங்கரியம் அப்படின்னால் இந்த கைங்கரியம் தான் செய்வேன் என்று பிரதிநியதமான கைங்கரியம் இல்லை எந்த கைங்கரியம் வேணுமென்றாலும் அவர் பெருமாள் ஆசைப்படுற கைங்கரியம் அது அதனுடைய நிருபாதிக்கத்துவமானது தன்னுடைய ஆசையினால் தானே ஒரு நியமேன நான் இந்த கைங்கரியம் தான் பண்ணுவேன்னு லௌ லௌக்கிகமான கைங்கரியம் பண்ணுறவன் எப்படி ஆசைப்படுறானோ லௌக்கிகமான கைக்கரியம்னா இங்கே பெருமாளுக்கு பண்ணுற கைங்கரியத்தில் கூட சில பேர் என்ன பண்ணுறா எனக்கு இந்த தான் பிடிச்சிருக்கு அந்த கைங்கரியம் தான் பிடிச்சிருக்கு ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறா எது சௌகரியமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது அது நிருபாதிக்க கைங்கரியம் அது மட்டும் இல்லாமல் காலாவதி ரகித்தமானது அது அதனால் இருக்கிறத இருக்கிறபடி சொல்கிறதுக்காக வர சப்தம் அது நிருபாதிகமான கைங்கரியம் என்றால் இந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையில் கைங்கரியம் இவருக்கு என்று கிடையாது அங்கே ரிட்டையர்மெண்ட் எல்லாம் கிடையாது அப்படிப்பட்ட நிருபாதிகமான கைங்கரியம் இந்த தேசத்தில்தான் கைங்கரியம் என்று கிடையாது சீவை குண்டத்தில் திரிபாத்விபூதியில் எந்த இடத்தில் வேண்டுமென்றாலும் கைங்கரியம் கால தேசம் ரெண்டு நாளையும் ரெண்டும் தான் உபாதி அந்த உபாதி இல்லாதது அப்படிப்பட்ட எந்த தேசத்திலும் மேலுள்ள எந்த தேசத்திலும் எந்த கைங்கரியமாக இருந்தாலும் அதுவும் சர்வதா செய்து கொண்டு நிருபாதிகமான கைங்கரியம் அதை பிரார்த்தையதே அதை அபியர்த்தயத்தே அதை பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் பவந்தம் என்கிற இந்த ஸ்லோகத்தில் பிராப்பியத்துவ பிராபகத்துவானுகுண அப்படி பிராப்பிய பிராபகத்வானுகுணான்னு இருந்தால் கூட துவந்துவந்தே ஸ்ரூயமானம் பதம் பிரத்யேகம் அபிசந்தத்தேன்னு நியமம் இருக்கிற பண்ணால பகவானிடத்தில் பிராப்பியத்துவமும் இருக்குது பிராபகத்துவமும் இருக்குது அவர்தான் அடைய வேண்டியவர் அடைவிக்க வேண்டியவரும் அவர்தான் அதனால் பரமாத்மா பிராப்பியன் நமக்கு ஸோ பிராபியத்துவம்ன்ற குணம் பெருமாள் இடத்தில் இருக்குது அதனால் அவர் அடைவிப்பவரும் அவரானபடினால் பிராபகா அவர் பிராபகத்துவம்ன்ற குணமும் அவரிடத்தில் இருக்குது இந்த ரெண்டுத்துக்கு அனுகுணமான பிராகுக்த சர்வாகார பரிபூர்ணம் முன்பு பதினான்கு ஸ்லோகங்களால் சொல்லப்பட்ட சர்வா சர்வாகார பரிபூர்ணனான அந்த எல்லா விதத்திலும் பரிபூர்ணனான அந்த பெருமாளை பவந்தம்ன்றதுக்கு அர்த்தம் எழுதுகிறார் பிராபியத்துவ பிராபகத்துவானுகுணம் என்ன என்ன அவன் பிராப்பியன்னா அதுக்கு எப்பேற்பட்ட குணங்கள் இருந்தால் அவன் பிராப்பியனாக அமைவான் உயர்வர உடையவன் என்று அதன் அந்த பிராப்பியத்துவத்தை தான் சாதிக்கிறான் ஏன்னா அப்படிப்பட்ட உயர்வர இருந்தால் இருந்தால்தான் பிராப்பியனாக ஆக முடியும் அப்படிப்பட்ட உயர்வர உயர்நலமுடையவனாக இருந்தால்தான் பிராபகனாகவும் ஆக முடியும் அதுதான் பிரம்மசப்தார்த்தம் கூட தான் பெரியவன் என்று இல்லாமல் மற்றவர்களை பெரியவனாக ஆக்கக்கூடிய தன்மை என்று பிருபரிகி விருத்தௌ என்ற தாத்துவிலேருந்து நிஷ்பன்னமான மணின் பிரத்தியாந்தமான பிரம்மன் சப்தமானது இந்த அர்த்தத்தை தான் சொல்றது தான் பெரியவர் இல்லை தான் பெரியவர்மாய் மற்றவர்களையும் பெரியவனாக தகுந்தவர் என்ன அர்த்தம்னால் தான் சர்வஜனாக இருப்பது போல் மற்றவர்களையும் முக்தாத்மாக்களையும் சர்வஜனாக ஆக்கக்கூடியவன் ஆடி அந்த தர்மபூத ஞானத்தினுடைய விகாசத்தை ஏற்படுத்தக்கூடியவன் அதுதான் அந்த ப்ரகத்வம் ஸ்வரூப்பேன குண எத்திர எத்தனை அனவதி காத்திஷயம் சோசிய முக்கியோர்த்தகான்னு பாஷகார் சாதிக்கிறார் அப்படி தான் பிராப்பியனாகவும் பிராபகனாகவும் வனாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் அவன் இவ்வளவு குணங்களுடன் பரிபூர்ணனாக இருந்தாக வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறது அந்த பிராகுக்த் அது எந்த பதினான்கு ஸ்லோகங்களால் சொல்லப்பட்ட அந்த பரிபூர்ணனான பிராப்பியனாகவும் பிராபகனாகவும் இருக்க வேண்டியதற்கு அனுகுணமான குணநலன்களை உடையவனான அந்த பவந்தம் அப்படிப்பட்ட உண்மை குணநல பரிபூர்ணனான குணங்கள் குணகண பரிபூர்ணனான உண்மை அந்த குணகணங்கள் எதற்கிடா இருக்குன்னா அந்த பிராபியத்துவத்துக்கு அனுகுணமாக இருக்குது பிராபகத்துவத்துக்கு அனுகுணமாக இருக்குது பெருமாள் பிராப்பியன்னா அவன் இவ்வளவு குணங்களோடு இருந்தால் தானே அவன் பிராப்பியனாக ஆக முடியும் இல்லைனா ஜனங்கள் அவன் ஆசைப்படுவாளோ அதனால் பிராபியத்துவானு குணமான பிராகுக்த குண விசிஷ்டன் அதே மாதிரி பிராபகத்துவம் அடைவிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தயை முதலிய குணங்கள் தேவையாயிற்றே அவைகளும் மிகுந்தவன் என்று சர்வாகார பரிபூர்ணனான பவந்தம் பாஷ்யம் எழுதுகிறார் அவரம் கர்மாதா கர்மாதீன சேவியாந்தர நிவர்த்தி வியஞ்சனார்த்தா ஏவகாரா பவந்தமேவ பவந்தமேவன் கர்மாதீனமாக யார் யாரையோ நம்மளுக்கு யார் யாருக்கோ கைங்கரியம் பண்ணோன்னா அது இங்கே இல்லை தாத்பரியம் இல்லை கர்மாதீனமாக ஏதோ சில கைங்கரியங்கள் சில பேருக்கு தேவையல்ல தேவையில்லைன்னு நினச்சா கூட பண்ண வேண்டிய நிலமையில் இருந்தோன்னா அந்த மாதிரியான கைங்கரியங்கள் இங்கே விவசில்லை பவந்தமேவ அனுச்சரன் கர்மா கர்மாதீனமான சேவியாந்தர நிவிற்த்தி வியஞ்சனார்த்தஹா என மோக்ஷத்தில் கிடைக்க போகிற அந்த கைங்கரியமானது கர்மாதீன கைங்கரியம் இல்லையே என்றும் தாத்பரியம் கர்மாதீன சேவியாந்தர நிவர்த்தி நிவிற்த்தி வியஞ்சனார்த்தஹா லௌகிகமாகவும் சொல்ல போனால் நம்மளுக்கு ஏதோ ஒரு ராஜா கீழே ஒரு கைங்கரியம் கிடச்சிருக்கோ கிடச்சிருக்கோத்தனுக்குன்னால் ராஜா என்ன பெருமாளான்னு இல்லை கர்மாதீனமாக அவனுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது என்றால் அந்த மாதிரி கைங்கரியம் இங்கே தாற்பயம் இல்லை பிராப்பியனாகவும் பிராபகனாகவும் இருக்கக்கூடிய உண்மையே என்று தாத்பரியம் பிராப்பியத்துவமோ பிராபகத்துவமோ இந்த ராஜாக்களுக்கு லௌக்கிகமான ராஜாக்களுக்கு கிடையாது அவன் பிராப்பியன லௌகீகமான ராஜனை தான் ராஜாவை தான் நம்ம அடையணம் என்ன இல்லை அவன்தான் அடைவிப்பவன ரெண்டும் கிடையாது அதனால் பவந்தமேவ அப்படின்றதுக்கு பிராப்தியத்துவ பிராபகத்துவ அனுகுண தர்ம விசிஷ்டனான உமையே உம்மை தவிர வேறு யாரும் பிராபியத்துவ குண விசேஷண விசிஷ்டன் கிடையாது என்ற அர்த்தத்தை சொல்லுவதற்காக ஏவகாரம் வந்திருக்கு அது கர்மாதீனமாக யாருக்கோ ஒருத்தருக்கு நம்ம கைங்கரியம் பண்ணோம்னா அந்த கைங்கரியம் இந்த இடத்துல விவகித்தம் இல்லை அந்த மாதிரி பண்ணுறவாளுடைய கைங்கரியத்தை வியாபர்த்தி பண்ணுறதுக்காக பவந்தமேவ என்ற ஏவகாரம் வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ஏத்தேன

கீதிக்யான்னு சாதிக்கிற கீதிஜகா எதி யோகேன நாப்னோதி பரமம் பதம் யோகத்தினால் கீதிக்ஞ கானாதிகள் தெரிஞ்சின்றவர்த்தன் கானம் மூலமாக பெருமாளை சந்தோஷப்படுத்தணும்னு பிரயத்தனப்படுறான் ஆனால் சந்தோஷப்படுத்தலைனால் ருத்ரஸ அனுச்சரோபூத்வா அவன் ருத்ரனுடைய அனுச்சரனாக ஆகி தேனைவ சக மோதத்தே அவனுடனே சந்தோஷமாக இருக்கிறான் இத்தியாதிகளில் சொன்ன ருத்ராத்யனுச்சரணம் வேண்டாம் என்று இந்த பவந்தமே வேண்டிய ஏவகாரத்துக்கு தாற்பயம் எத்வா இல்லை என்றால் வேற அர்த்தம் சொல்ல முடியுமா என்றால் ஏவகாரத்துக்கு இன்னொரு அர்த்தம் சாதிக்கிறார் எத்வா முக்தசிய ஸ்வேச்சையா பகவத் பரிஜன சேவாப்பி தச்சேஷி பரியத்துவிபூர்விகா இத்தியபிப்பிராய இது ஒரு விசேஷம் ஒரு முக்தன் தன்னுடைய இச்சையினால் கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒருத்தனுக்கு கைங்கரியம் பண்ணுறான் பகவத் பக்தனுக்கு கைங்கரியம் பண்ணுறான் அப்படி பண்ணுற கைங்கரியமானது அந்த சேஷி அவனுக்கும் அவனும் சேஷபூதம் தானே பகவத் சேஷபூதம் தானே அதுவும் சேஷிபூதமான பகவத் பரியந்தம் தான் போகும் அதுவும் அவன் இவனும் அந்தர்யாமிகன் பகவானை அந்தர்யாமியாக உடையவன் என்ற எண்ணத்தில் தான் அவன் செய்கிறான் அப்படியினால் அந்த மாதிரியான ஒரு பாகவத கைங்கரியம் இந்த இடத்துல பகவத் கைங்கரியமாகவே அப்படினால் பவந்தமேவ அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கும் வியாவிர்த்தின்னு சொல்லலாம் எத்வா முக்தஸ்ய ஸ்வேச்சையா பகவத் பரிஜன சேவாபி தச்சேஷி பரியந்தத்துவ புத்தி பூர்வீகா எத்தியபிப்பிராய் அப்படின்னால் அப்படி கணக்க பாகவத சேவை பண்ணாலும் அதுவும் பகவத் சேவையிலேயே முடியுமான படினால் அந்த பாகவத்த சேவையையும் குரோடீகரணம் பண்ணுறதுக்காக பவந்தமையே அனுச்சரன் நிரந்தரம் உண்மையே உண்மை உ உம்முடைய கிங்கரனான உம்முடைய பக்தனான ஒத்தனை தியானம் பண்ணாலும் அது பாகவத் உம்முடைய சேவையிலேயே முடியுமான படினால் அப்படி பண்ணுற சேவையும் இங்கு சேர்த்து கொள்ளப்படலாம் என்பதற்காக பவந்தமேவ அனுச்சரன் நிரந்தரம் அனுச்சரன் அதுக்கு அர்த்தம் எழுதுறார் தத்தத அவஸ்தோச்சிதவத்தியா சேவமானாம் பெருமாள் சேவியமானன் பெருமாள் சேவமானன் அடியன் கைங்கரியம் பண்ண பண்ணுபவன் அடியன் எந்தெந்த அவஸ்தையில் எந்தெந்த பரிஸ்தியில் என்னென்ன கைங்கரியம் பண்ணணும் பகவான் சிறுமஞ்சனம் கண்டருள்றார்னா அதுக்கேற்ற கைங்கரியங்கள் பகவானுக்கு வஸ்திர தாரணம் ஆயின்ட்டுருக்குன்னா அந்த இடத்துல பண்ண வேண்டிய கைங்கரியங்கள் அப்படி சோழசோபசாரங்கள் இத்தியாதிகள் சந்தர்ப்பானுகுணமாக சேவமானஹா நிரந்தரம் அனுச்சரன் அனுச்சரன்னா என்ன அர்த்தம்னா பின்தொடர்ந்து பின்தொடரலாவது அந்தந்த கைங்கரியத்திற்கு வேண்டியபடி தான் தன்னை மாற்றிக்கொண்டு அதற்கு உரிய சன்னாகத்துடன் அந்தந்த கைங்கரியங்களுக்கு அனுகுணமான வஸ்துக்களை கொணர்தல் இத்தியாதிகள் மூலமாக நிரந்தரமாக கைங்கரியம் செய்து கொண்டு என்று அர்த்தம் எழுதுகிறார் சேவமானஹா அதாவது தத்ததவஸ்தோசிதவருத்தியா அந்த அந்த பரிஸ்திக்கு ஏத்தாம அவஸ்தான்னா அர்த்தம் இந்தட்ல அந்தந்த சந்தர்ப்பத்தில் பெருமாளுடைய பரிஸ்தியை உணர்ந்து அந்தந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரியாக கைங்கரியங்களை செய்து கொள்ப செய்பவனாக இருந்து கொண்டு அடியேன் அத்ரத்வயா அகம் அத்திரத்வயா அத்திர தூ அவாந்தர சேவா வியாபர்த்தி நிரந்தரம் இத்தியுக்தம் என்ன பண்ணுவா ஏதோ ஒரு கைங்கரியம் கொடுக்கணும் ஒப்புக்கு சப்பானின்ட்டு யாருன்னா எதனால் ஒரு கைங்கரியம் கொடுத்துட்டு இதை பண்ணு அப்படின்னு பாலை எடுத்துட்டு வான்ற மாதிரி இல்லாமல் ப அந்தரங்கமான கைங்கரியங்கள் தவ தூ அவா அத்தனை தூ அவாந்தர சேவா வியாப்டம் முக்கிய சேவை பண்ணணும் முக்கிய கைங்கரியம் பண்ணணும் அதை தான் இந்த இடத்துல நிரந்தரன்ற சப்தத்தினால சொல்கிறார் மற்ற கைங்கரியங்கள்லாம் அந்தந்த சமயத்தில் இருக்கும் ஆனால் நிரந்தர சேவை பண்ணணும்னால் எல்லா விதமான கைங்கரியங்களிலும் அன்பகம் இருக்கிற ஒருத்தனால தான் நிரந்தரமாக கைங்கரியம் பண்ண முடியும் வெந்நீர் கைங்கரியம்னா ஒருத்தர்னா வெந்நீர் கைங்கரியம் வெந்நீர் போடுற சமயம் தான் அதுக்கப்புறம் அவர் கிளம்பி போயிடுவார் அப்புறம் பெருமாளுக்கு திருவஞ்சனம் கண்டருள்ற வரையில் ஒருத்தர் இருப்பார்னா திருவஞ்சனம் கண்டருள்னா அவர் கிளம்பிடுவார் அப்படி இல்லாமல் நிரந்தரமாக என்று அர்த்தம் துவனிப்பதற்காக அவாந்தர கைங்கரியங்களை எல்லாம் வியாபர்த்தி பண்ணுவதற்காக நிரந்தரம் என்று சாதித்தார் உத்தராவதி ராஹித்ய ராஹித்யம் அபிப்பிரேத்திய வர்த்தமான வியபதேசாம் என்ன இந்த அனுச்சரண் சொல்லியிருக்கார் அந்த சத்ரு பிரத்தியம் வந்து வர்த்தமான தானே சாதாரணமாகவே செய்து கொண்டு அர்த்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற தாற்பயம் எதனால் என்றால் இதுலேருந்து இது இந்த டைம் வரையல் சுவாமி நமக்கு அப்படின்னு உத்தராவதி வேண்டாம் உத்தராவதி ராகித்ய ராஹித்யம் அபிப்ரேத்திய சுவாமின் ஆரம்பிக்கிற டைம் தெரியிறது முடிக்கிற டைம் வந்துட போகிறதே சுவாமின் அப்படின்னு பயம் அந்த முடிக்கிற சமயம்னு ஒன்று வந்துடக்கூடாது அதுக்காக உத்தராவதி ரஹித்தமாக கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம் பண்ணிண்டே இருக்கணும்னு அர்த்தம் இந்த நிரந்தர சப்தத்துக்கு உத்தராவதி ராகித்யம் அபிப்பிரேத்திய வர்த்தமான வியபதேசம் பண்ணார் அங்கே பூ பூத்தகாலிகமான வியபதேசம் பண்ணலை பண்ணிடே இருக்கு இருந்து கொண்டு அப்படின்னு வர்த்தமான வியபதேசம் இருக்குது அப்படின்னர்த்தம் ப்ரசன்டென்ஸில் இருக்குது ஏத்தம் ஆனந்தமயமாத்மான இமான் லோகான் காமான்னி நீ காமரூபிய அனுசஞ்சரன் இது ஸ்ருதிஷ்டானேன சூச்சியதே அதில் அணுசஞ்சரன் இருக்குது அந்த அணுசஞ்சரன் தான் அனுசரன்ற சப்தமாக இங்கே பரிணமிச்சிருக்கு சமற உபசர்க்கத்தை எடுத்துட்டு அனுச்சரன் பவந்தமேவ அனுச்சரன் ஏன்னா ஸ்ருதியே என்ன சொல்கிறதுன்னா இந்த ஆனந்தமயமான பரமாத்மாவை அடைந்து இமான் லோகான் காமான் நீ காமரூப்பியனு சஞ்சரன் இந்த லோகத்தையெல்லாம் பக அதுக்கு மேலே இருக்கிற லோகங்களையெல்லாம் காமரூபியாக இருந்து கொண்டு வேண்டிய பகவானுக்கு அனுகுணமான கைங்கரியானுகுணமான ஸ்வரூபங்களை எடுத்துக்கொண்டு பகவானுடனேயே அனுசஞ்சரன் அவர் பின்னாடியே கைங்கரியம் பண்ணி கொண்டு திரிய வேண்டும் என்று ஸ்ருதி சொல்கிறது தான் இந்த இடத்துல அனுச்சரன்ற சப்தத்தினால சூச்சிதம் ரொம்ப அற்புதமான அந்த ஃபைண்டிங் சுவாமி தேசிகனுடைய இங்கே அனுச்சரன் இருக்குது அங்கே அனுசஞ்சரன் இருக்குது சம்ர உபசர்க்கத்தை எடுத்துகிட்டா அனுச்சரன் ஆகிடும் அதை ஞாபகப்படுத்துகிறார் இந்த ஸ்ருதி தான் இந்த அனுச்சரன்ற சப்தத்துக்கு மூலம் ஏன்னா ஸ்ருதியை தான் உபபிரமணம் பண்ணுற மாதிரி தானே வாக்கியங்கள் வரணும் இவரும் ஒரு மகர்ஷியாச்சே மகர்ஷி துல்லியரான அவர் எழுதுகிற ஸ்லோகங்களில் வேத வாசனை இல்லாமல் இருக்குமா அதனால் அதை கண்டுபிடிக்கிறார் சுவாமி தேசி ஏத ஏதம் ஆனந்தமயமா ஆத்மான உபசங்கிரமிய இமாநோக்கான் காமாநீ காமரூப்பு சஞ்சரன் இது ஸ்ருதிஷ்டானேன சூச்சியதே அத்த குருஸ்வமாம் அனுச்சரம் என்று குருஸ்வமாம் அனுச்சரம் என்னை உன்னுடைய கைங்கரியபரணாக கொள் சக சைதேஹியா கிரிசானுஷு ரம்சியத்தேம் அஹம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத்தபேம் அதாவது லக்ஷ்மணருடைய வச்சனம் இதெல்லாம் குருஷ்வ மாம் அனுச்சரம் என்னை உம்முடைய கைங்கரியபரனாக செய்து கொள்ளும் என்றும் ஆபுரம் அநீர் வைதேகி என் சீதையுடன் கிரிசானுஷு மலைகளினுடைய தாழ்வரைகளில் ரம்சியத்தை நீர் நன்கு சந்தோஷமாக இரு அகம் சர்வம் கரிஷியாமி நானே எல்லாவிதமான கைங்கரியங்களையும் செய்கிறேன் ஜாகிரதா சொபத்தே நீர் முழிச்சுருக்கிற சமயத்திலும் தூங்குற சமயத்திலையும் எல்லாவிதமான ரக்ஷணாதி கைங்கரியங்களை அடியனே செய்கிறேன் என்று பிரார்த்திக்கின்ற லக்ஷ்மணனுடைய கைங்கரியம் தவ அனுபூதிசம்பூத்த பிரீதி காரிதாஸ்யா தாசதாம் தேகிமே கிருபயா தேவ நானே கதிமன்யதாம் தவ அனுபூதி உம்முடைய அனுபவம் அதனால் ஏற்பட்ட பிரீத்தி அந்த பிரீத்தியினால் ஏற்பட்ட தாசபாவம் அந்த தாசபாவத்தை கிருப்பையா மே தேகி தேவ தேகிமே கிருப்பா அந்த தாசபாவம் அந்த தாசபாவத்துக்கு காரணம் பகவத் பிரேமை அந்த பிரேமைக்கு காரணம் அவனுடைய அனுபவம் உம்முடைய கல்யாண குணங்களினுடைய அனுபூத்தியினால் ஏற்பட்ட சம்பூத பிரீத்தி அதனால் ஏற்பட்ட தாசதாம் தாசனாக இருக்கும் தன்மையை தேகி என்று பிரார்த்திக்கிறா மாறி சர்வாவஸ்தோச்சித அசேஷதைக்கிஸ்தவ பவேயம் புண்டரீ காக்ஷ மே வைவம் குருஷுவமா இத்தியாதிக்கமனுசந்தேயம் சர்வாவஸ்தோச்சித எல்லா அவஸ்தைகளிலும் எல்லாவிதமான ஸ்திதிகளிலும் சந்தர்ப்பங்களிலும் உச்சிதமான அசேஷ சேஷத்தை கரத்திகி உம்முடைய சேஷனாக இருப்பதனாலே இருப்பதிலேயே ஊற்றமுடைய ஒரு தன்மை அப்படியாக இருந்த பவேயம் புண்டரீகாட்சனான் அந்த பிரீத்தியை உடைய உம்முடைய கைங்கரியத்தினால் ஏற்படும் பிரீத்தியை கைங்கரியத்தில் ஏற்படும் பிரீத்தியையும் உம்முடைய குணங்களினால் ஏற்படும் பிரீத்தியையும் உடையவனாக அடியேன் பவேயம் ஆகக் கடவேன் புண்டரீகாட்ச நீர்தான் இப்பாறு என்னை செய்துள்ள வேண்டும் அல்லது உம்முடைய பிரீத்தி என்பது கூட உம்மால் ஏற்படுவதுதானே தொமேவ இவம் குருஷ்வமாம் இத்தியாதிகம் அனுசந்தேயம் இத்தியாதிகள்லாம் இந்த அனுச்சரன்ற சப்தத்துக்கு அர்த்தமாக அந்த அந்தந்த பிரகரணங்களில் வெவ்வேறு பிரகரணங்களில் சொல்லிருக்கிற விஷயங்களையெல்லாம் சேர்த்து கொள்கிறார் இங்கே ஏவம் வித கைங்கரிய இப்படிப்பட்ட கைங்கரியம் சித்தி சித்தியர்த்தம் பிரயோஜனாந்தரே சாத்வைய பிரசமனீயா இந்த மாதிரியான ஒரு கைங்கரியம் கிடைக்கணுன்னா எப்படா கிடைக்கும்னா வேற எதுலேயும் இல்லாமல் இருக்கும் ஒரு நிலையானது ஏற்பட்டால் தானே இந்த கைங்கரியம் கிடைக்கும் சர்வாவஸ்தோச்சித அது பிரயோஜனாந்தரேச்சா ஏவம் வித கைங்கரிய சித்தியர்த்தம் இப்படிப்பட்ட கைங்கரியம் சித்திக்க வேண்டுமென்றால் பிரயோஜனாந்தரேச்சா வேறு வேறு பிரயோஜனங்களில் இச்சையானது துவையைவ பிரசமீயா நீர்தான் போக்கடிக்க வேண்டும் மும்மாலேயே போக்கடிக்கப்பட வேண்டும் ஆ அப்படின்ட்டு இத்தியபிப்பிராயணாக பிரசாந்த நிசேஷமனோரத ஐகாந்திகை அர்த்தம் ஒரே இடத்தில் நியமேன இருக்கிற நித்திய கைங்கரியத்தை உடையவனாக அடியன் இருக்க வேண்டும் வேறு எங்கெங்கேயோ போய் கைங்கரியம் பண்ணக்கூடாது ஐகாந்திக ஏகா ஏகஸ்மின்னே நியத அவனார்த்தம் நியமேன ஒருத்தருக்குதான் கைங்கரியம் பண்ணணுன்ற மனசை உடையவனாக இருக்க வேண்டும் எதி பிரம்மருதிரப்பிராப்தௌ கொச்சித் புனராவத்திருச்சதே பிரம்மருதிராதிகளை அடைந்தால் புனராவிருத்தி உண்டு என்று சொல்லப்படுகிறது ததாகி பிரம்மணா சகதே சர்வேம் சம்பிராப்தே சஞ்சரேம் பிரம்மாவை அடைந்தவர்கள் அவனோட प्रलयकालम्बर च परस्यान्ते कृतात्मानः प्रविशन्ति परं पदम् इत्या इत्युक्तन्यायात् क्रमेण मुक्ति मुक्तिपर्यन्तत्वं तत्र अभिप्रेतं ब्रह्मणा सह ते सर्वे सम्प्राप्ते प्रतिसञ्चरे परस्यान्ते कृतात्मानः प्रविशन्ति परं पदम् अतः अत्र नित्यशब्देन देवतान्तर किंकरत् अदावद् பிரளய சமயத்தில் பிரம்மருத்ராதிகளை அடைகிறவாளுக்கும் அப்புனராவர்த்தியானது சொல்லப்படுறது ஏன்னா அவள்லாம் அவள் அவரோடையே அந்த லோகத்துக்கு போய்டிறாள் அவள்லாம் அதன் மூலமாக பரமபதத்துக்கு போகிறான்னு இருக்கு அப்படி வேண்டாம் எனக்கு நியமேனா உம்முடைய கிங்கரனாக இருந்து உம்ம மூலமாகவே போகணும் அத்தோத்திர நித்திய சப்தேன தேவதாந்திர கிங்கரத்தோ அதனால் தேவதாந்திர கிங்கரனாக இருந்துட்டு பிரளயாதி மகா பிரலயாதிகள் வரைச்சு கிரமேண முக்தி கிடைக்கிறது அந்த முக்தி வேண்டாம் அடியனுக்கு எனக்கு நித்தியசப்தேன தேவதாந்தர கிங்கரத்துவம் வேண்டவே வேண்டாம்னு அர்த்தம் நித்திய கிங்கர ததே தத்து குவாஹம் அத்தியந்த துர்புத்தி இத்தியாதிச்ச இத்தியாதி வாதினம் புண்டரீகம் பிரதி பகவதா உக்தம் இது எங்கு சொல்லப்பட்டது என்றால் ததே தத்து குவம் அத்தியந்த துர்புத்திகி இத்தியாதிவாதியம் புண்டரீகன் சொல்கிறான் அப்போ புண்டரீகன் பெருமாள் இடத்தில் பேசச்ச சொல்கிறான் அப்ப நீர் அவனுக்கு பதில் சொல்கிறீர் குவம் அத்தியந்த துர்புத்திகின்னு தன்னை துர்புத்தின்னு சொல்லிக்கிறான் அப்போ பெருமாள் சொல்கிறார் பகவதா உக்தம் ஆகச்சவத் சத்ரம் தேண்டரீக மகாம தேம் என்கிட்ட வாமா ஆகச்சவத் பதிரம் தே உனக்கு மங்களமுண்டாஹ்டம் புண்டரீக்கமஹாமண்டே மகாபுதிமே மத்ரூபாரி நித்த மம நீ என்னுடைய ரூபத்தையே அடைவாய் சாரூபியம் நித்தியமா மம பாதபரி என்னுடைய சரணவிந்தத்தையே நீ அடைவாய் என்று சாதிக்கிறார் அப்படியாக பிரகர்ஷயிஷாமி தொதாசபூத்தே ரச பிர பிரகையேவ பிரதானம் தாசபூத்தனான எனக்கு ஒன்னுடைய சந்தோஷம்தானே பிரதானம் அதனால் வேற எந்த தேவதாந்திரத்தையும் பிரீணனம் பண்ணுற வியாபாரத்தில் ஆடியே நிறங்கக்கூடாது தொகர்ஷையேவ் பிரதானம் பிரயோஜனம் இது பாவா அர்த்தகர்த்திருத்துவ சுவாதினசிய அர்த்தகர் திருவோக்திருமரகிதைங்க பிரார்த்தனா கிருத்தாபவதி இதனால் என்ன பண்ணப்பட்டது என்றால் ஸ்வார்த்தம் சுவாதினமான ஸ்வார்த்த கர்த்திருவ போக்திருத்துவ சுவார்த்தமாகவோ ஸ்வகர்த்திருவ ஸ்வபோக்திருத்வாதிகள்லாம் இல்லாமல் இதெல்லாம் சில சமயத்தில் வர பிரமங்கள் சுவாதினதா பிரமம் வரும் எனக்காக பண்ணுறேன்ற எண்ணம் வரும் பிரமம் வரும் தான் தான் அனுபவிக்கிறோம்ன்ற பிரமம் வரும் இதெல்லாம் இல்லாமல் நித்ய கைங்கரிய கைங்கரியம் பண்ணுறவா இந்த லோகத்திலேயே கூட நிறைய மடங்கள்லேயும் ஆசிரமங்கள்லையும் கைங்கரியம் பண்ணுறவா இந்த பாவனையோட கைங்கரியம் பண்ணுறா நம்ம கிட்ட இருந்து பார்க்கச்ச அவளுடைய பாவனைகளில் ரொம்ப நன்னா தெரியும் கிட்ட சேவிச்சாக்க அகோபல மடத்துலையாக இருக்கட்டும் ஆண்டவன் ஆசிரமத்துலையாக இருக்கட்டும் மற்ற ஆசிரமங்கள்லையாக இருக்கட்டும் அவள் கைங்கரியம் பண்ணச்ச அவளுக்கு ஒரு ஸ்ரத்தை ஏற்படுறது அந்த ஸ்ரத்தையானது எப்படி ஏற்படுறதுன்னா வாளுக்கு பகவத் பகவானாலேயே கொடுக்கப்பட்ட ஸ்ரத்தை அதுதான் வைவம் குருஷுவமான்ற இடத்துல பிரார்த்திக்கிறார் பாருங்கோ நீயே இந்த மாதிரி எனக்கு பண்ணி வைக்கணும்னுட்டும் அந்த மாதிரியான கைங்கரிய பிரார்த்தனை தான் இங்கே பண்ணப்பட்டது சுவாதினமான பிரமம் இல்லாமல் சுவாதினத்தா பிரமம் இல்லாமல் என்னமோ அவன் கொடுத்தா அவனுடைய கைங்கரியம் நம்ம பண்ண முடியும் இல்லைன்னா நம்மளால் பண்ண முடியுமா என்ற எண்ணம் வேண்டும் அப்படி தான் கைங்கரியப்பரால் கைங்கரியம் பண்ணிகிட்டு இல்லைன்னா ஒரு நாள் கூட பண்ண முடியாது கைங்கரியம் வாழலாம் வாழலாம் பஜனீயா நம்மளுக்கு சுவாதீன ஸ்வீனஸ்வார்த்தோர்திருத்தபவபூர்வம் தொதுபேட்சையாசனாப்பிநாதீனா இவ அஹம் ஆசம் எவ்வளோ மனசு திறந்து பேசுகிற மாதிரியாக பாஷ்யம் எழுதுறார் இதுக்கு முன்னாடி ஏன் உமா உபேட்ச பண்ணி சநாதனாக இருந்தாலும் கூட உன்னை நாதனாக இருப் இருந்து கூட உண்மை நாதனாக அடைந்து கூட நாதரஹிதன் மாதிரி இருந்தேன் அடியேன் ஐயோ எனக்கு பெருமாள்தான் நாதன் என்ற புத்தி இல்லாமல் உம்முடைய நாதனாக இருந்தாலும் கூட நீர் எனக்கு நாத்தனாக இருக்கீர் ஆனால் நான் அடியன் புரிஞ்சுக்காம நாதஹீனன் மாதிரி இருந்தேன் ஈதிருஷம் தைன்யம் இப்படிப்பட்ட என்னுடைய தைன்யம் அந்த பகவானை சுவாமியாக இருப்பினும் கூட இல்லாதது போன்ற இருந்த இல்லாம இல்லாதவன் போன்று ஒன்றுமில்லாதவன் போன்று இருந்த பிச்சைக்காரன் போன்று இருந்த அந்த ஸ்வபாவம் அந்த 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 தைன்யம் இருக்கிறதே தீன ஐயோப்பாவோன்ற இருக்கே அது தொச்சங்கல்பாதேவகிமே நிவர்த் நிவர்த்திஷ்யதே உம்முடைய சங்கல்பத்தினால்தான் அந்த ஸ்திதியானது அநாதனாக இருக்கக்கூடிய ஸ்திதி போன்ற ஸ்திதியானது போகும் நிவர்த்திஷியதே இத்தியபிப்பிராயணா ஆஹா சனாத ஜீவிதாயி அதனால் இத்தனால் நாடியன் அடியேன் அநாத ஜீவித்தன் மாதிரி இருந்தேன் நீர் சுவாமியாக இருந்தும் கூட இவர் எனக்கு சுவாமின்னு தெரிஞ்சுக்காம நான் அநாத மாதிரி இருந்தனே இப்பொழுது அடியன் சனாத ஜீவிதனாக இருந்து கொண்டும் நமக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்ற பிரார்த்தனை உத்கிருஷ்டமான பிரார்த்தனை இந்த ஸ்லோகத்தில் பண்ணப்பட்டுள்ளது அடுத்த ஸ்லோகம் திக சுச்சிமபினீதம் நிர்தயம் மாமலஜம் பரமபுருஷயோஹம் பரமருஷையோம் யோகிவரியை விதிசிவசன்காருமத்தூரம் தவ என்ற ஸ்லோகம் அடுத்ததில் பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்தை மறுபடியும் முருதலோ சொல்லலாம் பந்தமேவாச்சரன் பிரேஷமனோரம் கதமைங்க பிரர்ஷயிஷா சனஜீவித कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिनी श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः महा दासन्